வேலூர் மாவட்டத்தில் விஷ சாராயம் மற்றும் போலி மதுபாட்டல்கள் விற்பனை செய்ததாக ஒரே நாளில் 50 பேர் கைது செய்யப்பட்டனர். மாவட்டம் முழுவதும் 35 காவல் நிலையங்களில் உள்ள 100 மேற்பட்ட போலீசார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் சாராய ஒழிப்பு சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே சாராயம் காய்ச்சியவர்கள், விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் மற்றும் போலி மதுபாட்டல் விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் என பெண்கள் உள்பட 50 பேரை கைது செய்து அவர்கள் மீது 65 வழக்குகள் பதிவு செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 667 லிட்டர் சாராயம், 431 போலி மதுபாட்டல்கள் பறிமுதல் செய்து அவற்றை அழித்தனர். திருவண்ணாமலையில் மதுவிலக்கு அமலாக்க போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சாராயம் விற்பனை செய்ய முயன்றதாக 4 பெண்களை கைது செய்தனர். கிடந்தாங்கல் பகுதியில் சாராயம் விற்றுக் கொண்டிருந்த அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 105 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றினர். மேலும் திருவண்ணாமலையை ஒட்டிய பகுதியில் வாகன சோதனையின் போது வசந்தி, தேவி, வனிதா ஆகியோர் சாராய பாக்கெட்டுகளுடன் பிடிபட்ட நிலையில் அவர்களிடமிருந்து 110 லிட்டர் சாராயம் கைப்பற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி விவகாரம் எதிரொலியாக புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் சாராய தேடுதல் வேட்டையில் தீவிரமாக ஈடுபட்டனர். கருக்காக்குறிச்சி தெற்கு தெரு ஊராட்சிக்குட்பட்ட காட்டு பகுதிகள் மற்றும் தோட்ட பகுதிகளில் சாராய ஊரல்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, யாரேனும் சாராயம் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்களா என தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு மலைப்பகுதியில் மதுவிலக்கு போலீசார் நடத்திய சோதனையில் சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். அதே பகுதியைச் சேர்ந்த சுஜி மற்றும் அர்ஜுனன் சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்டு வருவதை கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்த போலீசார் விற்பனைக்காக வைத்திருந்த சாராய பாட்டில்கள், சாராயம் காய்ச்ச பயன்படுத்தும் உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.